ஒரு சில பெரியவர்களை பொறுத்த மட்டில் இந்த நல்வினை தீவினை ஆகிய இரண்டு வலைகளையும் தாண்டி கொண்டு இந்த ஆன்மா வெளியே ஓட முற்படுகிறது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் என்ன நடைபெறுகிறது என்பதை சேக்கிழார் அற்புதமாக சொல்லுகிறார். ஐந்து பொடிகள் என்று சொல்லப்படுகின்ற நாய்களை வைத்துக் கொண்டு மனம் என்ற வேட்டைக்காரன் காத்துக் கொண்டிருக்கிறான். எப்பொழுதாவது இந்த ஆன்மா நல்வினை தீவினைகளை தாண்டி வெளியே ஓட முற்பட்டால் இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற இந்த ஐந்து நாய்களில் ஏதாவது ஒன்று இந்த ஆன்மாவை பற்றி இழுத்துக் கொண்டு உள்ளே கொண்டு தள்ளிவிடும். இந்த அடிப்படையைத்தான் நிலவிய இரு வினை வலையடை நிலை சுழல்பவர் நெரிசேர் புலன். இந்த வலைகளை தாண்டி கொண்டு மேலே போக வேண்டும் என்று நினைத்தால் மனம் வேட்ட நாய்களை கட்டியிருக்கு. நெரிசேர் புலன் உரு மனம் எடை தடை செய்த பொறிகளின் அளவுளவே. ஐந்து பொறிகளாகிய வேட்ட நாய்களை வைத்து ஆன்மாவை உள்ளே கொண்டு வருவது போல வேட்டை மிருகங்களை வெளிப்படுத்த அவை வலைகளை தாண்டி செல்ல முற்பட தாண்டி சென்ற விலங்குகளை வேட்ட நாய்கள் கவ்வுகின்றன என்று அற்புதமாக பாடுகிறார். ஆக இதிலும் கூட பக்தி சுவை வைத்து பாடுவது சேக்கிழாருடைய சிறப்பு. அதனாலேதான் பின்னே வந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று பாடினார். இனி சேக்கிழாருக்கு முன்னர் பக்தி ரசத்தை பாடியவர்கள் இல்லையா? இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்வதற்கில்லை. கவிச்சக்கரவர்த்தி கம்பநாடன் அவ்வளவு பெரிய பாரகாவியத்தில் பக்தி சுவை இழையோடு விட்டிருக்கின்றான். அனுமன் என்ற பாத்திரத்தை வால்மீகியிலிருந்து பெரிதும் மாறுபட்டு படைக்கின்ற முறையிலேயே ராம பக்திக்கு ஒரு வடிவு கொடுக்கிறார். தொண்டுக்கு ஒரு வடிவு கொடுப்பது போலவே பக்திக்கும் வடிவு கொடுக்கிறார். இப்ப ஒன்பதாம் நூற்றாண்டில் தோன்றிய கம்பன் பனிரெண்டாம் நூற்றாண்டில் தோன்றிய சேக்கிழார் என்ற இருவருமே தங்களுடைய பாரகாவியத்தில் ஒரு புதுமையை செய்கிறார்கள். அதாவது அந்த காப்பியத்தோடு தொடர்பில்லாத ஒரு கருத்தை கம்பனும் பேசுகிறான், சேக்கிழாரும் பேசுகிறார். அதை ஏதோ பேசினார்கள் என்று தள்ளிவிட்டு போனால் பெரும் தவறை இழைத்தவர்களாக ஆகிவிடுவோம். இவ்வளவு பெரிய கவிஞர்கள், காப்பிய இலக்கணத்தை கரைகண்டுணர்ந்தவர்கள், இறையருள் பெற்று காப்பியம் எழுதியவர்கள், இவர்கள் ஏன் இப்படி சம்பந்தமில்லாத விஷயத்தை உள்ளே புகுத்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுது சில உண்மைகள் வெளிப்படுகின்றன. ராமகாதை பாட வந்த கம்பன் யுத்தகாண்டத்தில் மிக அற்புதமாக இரணியன் வதைப்படலம் என்ற ஒன்றை பேசுகிறார். அதே போல சேக்கிழார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 63 நாயன்மார்களை பற்றி பாட வரும் பொழுது திடீரென்று நகரச் சிறப்பு என்ற பகுதியில் மனுநீதி சோழனுடைய கதையை பேசுகிறார். இந்த இரணியன் வதைப்படலம் எப்படி ராமகாதைக்கு சம்பந்தம் இல்லாததோ அதுபோல 63 வரலாற்றை பாட வந்த சேக்கிழாருக்கு சம்பந்தம் இல்லாத கதை மனுநீதி சோழன் கதை. ஏன் இவர்கள் இதை இயற்றினார்கள் என்று நின்று நினைப்போமேயானால் சில அற்புதமான உண்மைகளை காண முடியும். ஒன்பதாம் நூற்றாண்டில் கவிச்சக்கரவர்த்தி கம்பநாடன் வாழ்கின்ற காலத்தில் முன்னமே குறிப்பிட்டோம், பல்லவ சாம்ராஜ்யம் வீழ்ச்சியடைந்து சோழப் பேரரசு அப்பொழுதுதான் தொடங்குகிறது என்று. ஏழாம் நூற்றாண்டில் தொடங்கி ஒன்பதாம் நூற்றாண்டு வரை ஆழ்வார் பெருமக்கள் பக்தி வெள்ளத்தை கரைபுரண்டு ஓடச் செய்தார்கள். தமிழகத்தில் தான் முதன் முதலில் பக்தி இயக்கம் தோன்றிற்று என்பது இன்று வரலாற்று ஆசிரியர்கள், இலக்கிய வரலாற்று ஆசிரியர்கள் அறிந்த உண்மையாகும். பாகவதத்தில் மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சி பேசப்படுகிறது. வடமொழி பாகவதத்தில் நாரதர் ஒரு முறை பிருந்தாவனம் செல்லுகிறார் எம்பெருமானை தரிசிக்க. அங்கு இரண்டு வயது முதிர்ந்த பெண்கள், மிகவும் வயது முதிர்ந்தவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்த நாரதருக்கு ஏதோ ஒரு சந்தேகம், இவர்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறதே என்று சிந்தித்து பார்க்கிறார். ஒன்றும் அவருடைய மனத்தில் புலப்படவில்லை. தைரியமா அவர்கள் பக்கத்திலே சென்று உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறதே என்று கேட்கிறார். ஆமா, நீங்கள் சொல்றது உண்மைதான். என் பெயர் பக்தி, இவள் பெயர் வைராக்கியம். நாங்கள் ரெண்டு பேரும்
திராவிடத்தில் பிறந்தோம். அங்கே வளர்கின்ற வரையில் மிக வாளிப்பான உடம்போடு மிக அழகோடு வளர்ந்தோம். அதை விட்டு புறப்பட்ட நாங்கள் எங்களுடைய எவனமெல்லாம் போய் இந்த நிலைமைக்கு வந்துவிட்டோம் என்று பாகவதம் பேசுகிறது என்றால், பக்தி இயக்கம் தோன்றிய நிலைக்களம் தமிழகமே ஆகும். ஆகையினால்தான் கவிச்சக்கரவர்த்தி கம்பநாடன் இரணியின் வதைப்படலத்தை நுழைக்கின்றார். அங்கே இரணியன் அந்த அறிவுவாதத்திற்கு தலைமையிடம் கொடுக்கின்றார். உபநிடதங்களுடைய தாக்கம் தமிழகத்தில் ஏற்பட்டு ஆழ்வார்களுடைய பக்தி பிரவாகத்தை தடுத்து புத்தருடைய வாதங்கள் உபநிடதங்களுடைய வாதங்கள் அறிவை அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகின்றவை. அதிலே தமிழகம் புக தொடங்கிவிட்டது. பார்க்கிறான் கம்பநாடன், மிகப்பெரிய அறிஞர்களுக்கு இது பொருத்தமாக இருக்கலாம், புத்தனை போல சங்கரரை போல, ஆனால் சாதாரண மக்களுக்கு இந்த அறிவுவாதம் இப்படி துணை புரியாது என்பதை நன்றாக அறிந்து கொண்டான் கம்பன். அதை சொல்ல வேண்டும், எப்படி சொல்வது? ராமகாதையில் அதற்கு இடமில்லை. ஆகவே இரணியன் வதைப்படலத்தை கொண்டு வந்து உள்ளே நுழைத்து இரண்யன் அறிவுவாதத்தின் எல்லையில் நின்று நான் தான் அனைத்தும் என்று பேசுகிறார். நானே சோகம் பிரம்மாஸ்மியனுடைய மறுபக்கம் அது. எல்லாம் பிரம்மமயம் என்று சொல்வதற்கு பதிலாக எல்லாம் நானே என்று சொல்லுகிறார். இதற்கு எதிராக மிகச்சிறிய குழந்தையாகிய பிரகலாதன் பக்தி இயக்கத்திற்கு வழிகாட்டுகிறார். நீ மிகப்பெரியவனாக இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை, உன்னிலும் பெரியவன் ஒருவன் உண்டு, அவன்தான் ஆண்டான், நாம் அடிமைகள். ஆகவே இதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த தர்க்கத்தை பேசுவதன் மூலம் பக்தி இயக்கத்து தமிழ்நாட்டில் தோன்றிய பக்தி இயக்கத்திற்கு ஒரு விஸ்தாரமான படம் வரைந்து காட்டுகிறான் கம்பன். இதற்காகத்தான் காப்பியத்தில் அதனை புகுத்தினான். அதே போல 12ஆம் நூற்றாண்டில் தோன்றிய சேக்கிழார் இப்ப காலநிலை மாறிவிட்டது. பக்தி இயக்கத்திற்கு இப்ப ஓரளவு வடிவு கொடுக்க வேண்டும் என்றாலும் அதை விட சில முக்கியமான பிரச்சனைகள் இருக்கின்றன. ஏனென்றால் ஒரு பேரரசு எல்லையில்லாத செல்வத்தில் வாழ்ந்து மத மதப்போடு தக்கது தகாதது என்பதை அறிய முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறது. செல்வத்தினுடைய இயல்பு அதுதான். அதிகப்படியான செல்வம் சேர சேர அங்கே அழிவு ஏற்படுகிறது. செல்வத்தோடு மட்டுமல்ல அதிகாரமும் குவிந்து விடுகிறது. இது என்றைக்குமே உள்ள உண்மை. எங்கே அதிகாரம் அதிகமாக சேருகிறதோ பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட், பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி என்று சொல்லுவான் மேலே நாட்டறிஞர். அதுபோல அதிகாரம் குவியல், சோழ பேரரசு மிகப்பெரிய பேரரசு, அதிகார குவியல் செல்வத்தின் குவியல் ரெண்டும் சேரும் பொழுது நாட்டிலே குறிக்கோள் இல்லை, கொள்கை இல்லை, பக்தி இல்லை, அது மட்டுமல்ல நீதிக்கே அங்கு இடமில்லை என்று நினைக்கின்ற ஒரு நிலை வந்துவிட்டது. இப்ப அதிகாரத்தில் உள்ளவர்கள் நீதியை சேர்ப்பதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் நீதியையும் புறக்கணிக்க தொடங்கினார்களானால் சமுதாயத்திற்கு பேரிழிவு இழப்பு உண்டாகிவிடும். இதை அறிந்த சேக்கிழார் நேரடியாக இதையெல்லாம் சொல்லக்கூடியவை அல்ல. இங்கே தமிழகத்தில் நீதி பரிதாபமான நிலையில் இருக்கிறது என்று சொல்வது அவ்வளவு சரியில்லை. ஆகவே ஒரு அற்புதமான வரலாற்றை உள்ளே நுழைக்கின்றார். பெரிய புராணத்தோடு தொடர்பில்லாவிட்டாலும் தொடர்பு உண்டாக்கிக் கொள்ளுகிறார். திருவாரூரனுடைய சிறப்பை சொல்லுகிறேன். ஏனென்றால் சுந்தரமூர்த்தி அங்கேதான் வந்து தங்கினார், பறவையாரை மணந்தார், இறைவனோடு தோழமை கொண்டார். அவருடைய வாழ்க்கையில பெரும்பகுதி திருவாரூரில் இருந்தது. ஆகவே காப்பியத்திற்கு முக்கியமானவராகிய சுந்தரமூர்த்திகள் வாழ்ந்த திருவாரூரை பற்றி சொல்லத் தொடங்குகிறேன் என்று ஆரம்பித்து மிக இன்றியமையாத ஒரு கதையை சொல்லுகிறார். இந்த கதை புதிதல்ல, கல்வாரூர் இல்ல, சிலப்பதிகாரத்தில் காணப்படுகிறது இந்த கதை, மனுநீதி சோழனுடைய கதை. அது பலரும் அறிந்த கதையாகவே அதை விரிவாக பேச வேண்டிய தேவையில்லை. மனுநீதி சோழன் என்ற ஒருவன் மிக செம்மையாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய மகன் ஒரு நாள் அரசர்களுக்கே உரிய தெரு, அந்த தெருவில் அரசர்களுக்குரிய பெரிய ரதத்தில் ஏறி போகிறான். அது மட்டுமல்ல, அரசகுமாரன் புறப்பட்டா ஒண்டியாவா போவான், முன்னே பின்னே பக்கவாட்டில் ஒரே கூட்டம். அப்படி கூட்டத்தோடு போகின்ற பொழுது ஒரு மாபெரும் தவறு ஏற்பட்டு விடுகிறது. எங்கேயோ ஒரு கன்றுக்குட்டி, பசுங்கன்றுக்குட்டி இத்தனை பேரையும் தாண்டி கொண்டு உள்ளே நுழைந்து அரசகுமாரனுடைய தேர்க்காலில் கொண்டு போய் தலையை கொடுத்தது.
அதை சொல்ல வரும்பொழுது சேக்கிழார் சொல்லுவார், பின்னே அதை பார்க்கலாம். ஆரசகுமாரன் பேரு தவறு சொல்வதற்கே இல்லை. இந்த கண்டுக்கூட்டி இதற்கென்றே வந்தது போல வந்து தலையை கொடுத்தது, இறந்து விட்டது, அவ்வளவுதான். யாரும் அதை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டார்கள். ஒரு பசுங்கன்று கூட்டி இறந்து போனால் ஆட்சி பொறுப்புல இருக்கிறவர்களுக்கெல்லாம் கவலைப்பட முடியுமா? அவடல. ஆனால் இந்த பசுங்கன்றுக்குரிய தாய் இருக்கிறது, அது விடுவதாக இல்லை. அது இன்றைக்கு கூட உச்ச நீதிமன்றத்தில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்கிறார், பொதுமக்களுடைய ஒரு தேவைக்காக வழக்கு தொடுக்கிறார்களே, அதுபோல இந்த பசுமாடு நேராக வந்து மனுநீதி சோழனுடைய அரண்மனையிலே இருக்கின்ற ஆராய்ச்சி மணி அடித்தது. அந்த மணி அடிச்சு ரொம்ப காலம் ஆச்சு, அடிக்கிறதே கிடையாது. ஏனென்றால் பிரச்சனை எதுவும் வருவதில்லை, அதனால அந்த மணி அடிப்பாரும் இல்லை. திடீரென்று இந்த மணி இன்றைக்கு அடித்தவுடன் ஒரே கலகலப்பு அரண்மனைக்குள்ள. அரசனே ஓடி வந்து விட்டான் வெளியே. பசுமாடு கொம்பினால மணி அடித்து விட்டு கண்ணீர் போற நிற்கின்றது. அரசன் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொழல் என்று சொல்லுவார் வள்ளுவர் பேராசா. அரசனுக்குடைய கண்கள் யார்? அமைச்சர்கள் தான். அவர்களுடைய அமைச்சர்களை இகழ்ந்து நோக்க என்று சொல்வார், நீங்கள் பொறுப்பேற்று ஆட்சி நடத்துகின்ற இடத்துல இப்படி ஒரு பசுமாடு கண்ணுல தண்ணீர் விட்டு கொண்டு வந்து மணி அடிக்கிற நிலைமை நடந்ததுன்னா நீங்க என்னடா ஆட்சி பண்றீங்க என்பது போல இகழ்ந்து நோக்கினானாம். அப்புறம் நடந்த கதை தெரியும். அதை சேக்கிழார் எப்படி பாடுகிறார் என்பதுதான் முக்கியம். மிகப்பழையதாகி இந்த கதை இளந்தோடிகளே பேசுகிறார். கண்ணகி வழக்குரைக்கும் போது தேராமன்னா செப்புவதுடையேன் சொல்லிக் கொண்டு வரும்போது புள்ளுர் பொங்கன் தீர்த்துவ நன்றியும், அதுக்கு மேல மனுநீதியினுடைய வரலாறு, வாயில் கடைமணி நடுனா நடுங்க ஆவின் உகு நீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பரத் புதல்வனை ஆழியின் மடித்தூன் பெரும்பெயர் புகார் என் பதியே ஆகி என்று பேசுகிறார். ஆக மிகப்பழையதாகி இந்த வரலாறு, இதை ஏன் சேர்க்கிறார் இங்கே கொண்டு வந்து 63 வரலாற்றிலே சேர்க்க வேண்டும்? அதுதான் உயிர் நாடு. சோழ பேரரசுக்கு அழிவை நோக்கி வேகமாக போய்கொண்டிருக்கிற சோழ பேரரசு, அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். ஆகவே இந்த பழைய கதையை எடுத்து அதற்கு புதிய வடிவு கொடுக்கிறார் சேர்க்கிறார். அவர் சொல்லுகின்ற முறையிலே அந்த கதையை பார்ப்போமே. ஆனால் பல சிக்கல்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. தோற்றுவிக்கப்படுவதோடு அதற்கு விடையும் தரப்படுகிறது. சில நியதிகளை சமுதாயம் எல்லாம் ஏற்றுக்கொண்டது. அதாவது நீதி நூல்கள் அரசனுக்கு சில நீதிகளை சொல்லுகின்றன. இன்ன காரியம் செய்யக்கூடாது, பசு வதை கோகத்தி என்று சொல்வார், அது செய்யக்கூடாது. ஒருவேளை தவறுதலாக ஒரு பசுமாடு கொல்லும்படியான சூழ்நிலை ஏற்பட்டால் என்ன செய்வது? அதற்கு இன்ன என்ன பிராயச்சித்தம், அதாவது கழுவாய் செய்ய வேண்டும் என்று நீதி நூல்கள் சொல்லுகின்றன. இப்ப அரசன் ஆட்சி செய்கிறான், அரசகுமாரன் புறப்பட்டு போனான், இது நடந்து விட்டது. இங்கே அமைச்சர்கள் இகழ்ந்து நோக்கினான். அதுல மகா புத்திசாலியான ஒரு அமைச்சன், அவர் ரொம்ப கிழட்டு அமைச்சன், அப்படின்னா ரொம்ப அனுபவம் வாய்ந்தவன். அவன் அரசனுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும். இப்ப அரசனுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாதவனுக்கு நடந்ததை விரிவாக சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் தான் சொல்லுகின்ற முறையிலேயே பயாது என்று சொல்லுகிறோமே, ஒரு பக்கம் சாய்ந்தது போல சொன்னால் நேர்மையுடைய அரசன் விடமாட்டான். ஆகவே நடுவுநிலையோடு சொல்வது போல இருக்க வேண்டும். அப்படியே நடுவுநிலையோடு சொல்வது போல இருக்கிறதுலயே நியாயம் எங்க இருக்குங்கிறதையும் காட்ட வேண்டும். இவ்வளவு சாமர்த்தியமும் ஒரு பாடல்ல சேக்கிழார் வெளிப்படுத்துகிறார். அவன் பார்த்தான் அப்படி இகழ்ந்து. இப்போது அமைச்சன் பேசுகிறான், வளவ நின் புதல்வன் ஆங்கு ஓர் மணி நெடும் தேர்மேல் ஏறி அரசு உலாம் தெருவில் பொங்கால் இளைய ஆண் கன்று ஒன்று சேர்க்கால் இடை புகுந்து இறந்ததாக தளர்வுறும் அத்தாய் வந்து விளைத்தது இத்தன்மை என்றான். மிக அற்புதமாக பிரசன்டேஷன் கேஸ் என்று சொல்லுவோமே, இப்படி அந்த வழக்கை மிக அற்புதமாக அந்த அமைச்சன் அரசனுக்கு முன்னே வைக்கின்றான். இதுல என்ன சிறப்பு? விஷயம் அவ்வளவுதான். அரசனே, உம் மகன் அப்படி தேர்ல ஏறிக்கிட்டு போனா போகும்போது ஒரு பசுங்கன்று கூட்டி குறுக்கே வந்து சக்கரத்தில் தலையை கொடுத்து இறந்து விட்டது, இதுதான் விஷயம். ஆனால் விஷயம் ஒன்றுதான், அதை சொல்லுகின்ற முறை இருக்கிறது, அதான் பிரசன்டேஷன் என்று சொல்லுவோம்.
அந்த சொல்லுகின்ற முறையிலே ஈடுணையற்று மாபெரும் அரசுக்கு முதலமைச்சராக இருந்தவர் அல்ல. ஆகவே அந்த வழக்கை அந்த அமைச்சன் சொல்லுகின்ற முறையிலேயே பல நுணுக்கங்களை வைக்கிறார், சேர்க்கிறார். ஒருத்தர் சொல்லுகிறார், தோழனுக்கு 100 பேர் உண்டு. தோழன் என்று எத்தனையோ பேர் உண்டு. இவர் என்ன சொன்னார், வளவ, வளவன் என்பதும் சோழனுக்கு ஒரு பெயர், வளவ என்ற பெயர்னால கூப்பிட்டான். என்ன அர்த்தம்? குறிப்பு அரசு இவ்வளவு பெரிய ஆட்சியில செல்வம் ஒழித்தோடு இருந்த நம்முடைய நாட்டில ஒரு பசுங்கண்ணு கூட்டி அதை பற்றி தாங்கள் அவ்வளவு பெரிதோ அப்படின்னு அப்படி விடுகிறான். வளவ அதை விட முக்கியம். அரசகுமாரன் சொல்லல, அதான் நடந்தது. ஆனால் அரசகுமாரன் என்று சொன்னால் அரசனுக்கு அது புறமாகவிடும், அப்செக்டிவாக ஆகிவிடும். இப்ப அப்படி இருந்தால் அவனுடைய மனம் அதை சென்று பற்றுவது வேறு, அவன் புரிய என்று சொன்னால் பற்றுவது முறை வேறு. சாதாரண உலகத்தில் சொல்லுவாங்க, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தா தெரியும் என்று. எவனோ ஒருத்தன் குற்றம் செய்து விட்டான் என்று சொன்னால் அரசன் அதுக்கு நீதி பழுவாமல் செலுத்த வேண்டும். அந்த திருநெல்வேலிக்கு போகுது அப்படியா? ஏன், அது எங்கேயோ நடந்தது வெகு தூரத்துல. இதுவே நம்முடைய ஊர்ல நம்முடைய தெருவுல ஒரு பக்கத்து தெருவு நடந்ததுன்னா அப்படியா என்று கேட்போம். ஏன், நம்மளுக்கு அனித்தே நடக்கும் பொழுது அதுல நம்முடைய ஆர்வம் மீதியாக செல்லுகிறது, தூரத்தை நடக்கும் பொழுது நம்முடைய ஆர்வம் குறைகிறது. இந்த நுணுக்கத்தை தெரிந்து கொண்டு அந்த அமைச்சன் வளவ நின்புதல்வன் ஆங்கு இடத்துல ஓர் அந்த தேருக்கு இலக்கணம் சொல்லாம் பாரு, மணி நெடும் தேர், ரெண்டு அடைமொழிகள் தேருக்கு. சாதாரணமா தேருக்கு உயரமான தேரு மணிக்கட்டி தேர் சொல்றதுதான், ஆனா இங்கே அது பேர் கருத்துடைய எடை என்று பேரு. அரசன் அப்படியே குதித்துக் கொண்டிருக்கிறான் அநீதி விளைந்து விட்டதே என்று. அது கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு இவன் எண்ணெய் தடவி விடுகிறான். மணி நெடும் தேர் ஏன் தெரியுமா? இந்த கண்டு கூட்டி இறந்ததுக்கு அரசகுமாரன் குற்றவாளி அல்லன்னு சொல்லணும், வைகேரிய செலிபிரிட்டி அது கூட இல்லைன்னு சொல்லணும். அதற்காக இப்போது பாலம் கட்டுகிறார். அது மணிகள் கட்டிய தேர். அது என்ன மணிகள் கட்டி என்ன சிறப்பு? அது கிணுங்கிணுங்கிணுங்கு அடிச்சுக்கிட்டே தேர் போகும்போது அடிச்சுட்டு இருந்தா இந்த கண்ணு கூட்டி கட்டிக்கிட்டே வரும், மேன்னு, அது காலை விழுகலை என்பது பொருள். அது கன்று கூட்டி எவ்வளவு கட்டி இருந்தாலும் பத்து கண் கூட்டி சும்மா போகாது, அம்மா இல்லைன்னா கட்டிக்கிட்டு வரும். மணி தேர்னு சொன்னா அதை விட முக்கியம். மகாராஜா நல்லா கவனிக்கணும், கண்ணு கூட்டி மொத்தம் 1.5 அடி உயரம். அரசகுமாரன் தேர் நெடுந்தேர், அது 15 அடிக்கு மேல, 15 அடி உயரமான தேர் மேல உட்கார்ந்து இருக்கிறார் அரசகுமாரன். இந்த 1.5 அடி கண்ணு கூட்டி இது அடியில வந்தாங்க, எப்படி இதை பார்க்க முடியும்? கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாம மணிகள் சத்தம் போடும். அது மணி நெடும் தேர் மேல் ஏறி, அதை விட முக்கியம், அரசுலாம் தெருவில் பொங்கால். இது பட்டாளமெல்லாம் கூட போகும், அதுவும் தெரியும், அரசனிடத்தே உரிய தெருவு. ஆகவே ரைட் ஆஃப் பேசேஜ் சொல்றமே, இப்ப ஒரு வழிச்சாலையில தவறா போனா அது குற்றம் நம்முடையது. அது போல அரசர்களுக்குரிய தெருவு, இந்த கண்ணுக்குட்டிக்கு வர்றது வேலையா கிடையாது, அது வந்தது தப்பு. அரசு உலாம் தெருவில் பொங்கால் என்று சொல்லிட்டு இளைய ஆண் கன்று, சுரும்ப பச்சை குட்டி, சின்ன பசு குட்டி குட்டி ஒன்று தேர்க்கால் இடைப்புகுந்து நானே பார்க்கணும். இதை அந்த சொற்களுக்கெல்லாம் நன்றாக பொருள் தெரிய வேண்டும். சக்கரத்துல மாட்டிக்கிறதுன்னு அந்த ஆரம் இருக்கிறதே ரிம், அதுலதான் மாட்டோம். இந்த கல்வெட்டு அப்படி மாட்டலையா? தேர்க்கால் இடை என்றான். இந்த ஆரம் இருக்கிறதே, அதாவது ஸ்போக்ஸ் சொல்றோமே, அந்த ஆரம் ஒரு ஆரத்துக்கு ஒரு ஆரம் நடுவில் ஒரு 1.5 அடி 3/4 அடி அகலம் இருக்கும், அதுல கொண்டு போய் தலையை கொடுத்ததுன்னா இது எப்படியா முடியும்? சுற்றுகின்ற ஒரு சக்கரத்துல நடுவுல கையையோ தலையோ கொடுக்க முடியாது, இது நாம் அறிந்த உண்மை. ஆனா அந்த அமைச்சர் என்ன பண்ணுகிறான், தேர்க்கால் இடையினா ஆரத்தினுடைய நடுவில் கொண்டு போய் தலையை கொடுத்தது மகாராஜா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டு அர்த்தம். வாழ்வை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு இந்த பசுமண் ஊட்டி வந்தது என்றார். தேர்க்கால் இடை புகுந்து, அந்த ஆரங்களின் இடையே புகுந்து இறந்ததாக, அது வேற வழி கிடையாது. தளர்வரும் மற்ற விளைத்தது இத்தன்மை. இவ்வளவு அற்புதமாக அதை கேட்ட உடனேயே செய்திருக்க வேண்டும், இட் இஸ் அன் ஆக்சிடென்ட், அது ஒன்றும் பண்ண முடியாது என்று அவ்வளவு அற்புதமாக வழக்கை சொன்னான்.
ஆனால் அரசனுடைய மனோநிலை இதுல ஈடுபடவில்லை. என்ன நடந்தாலும் சரி, குற்றம் குற்றம் தான். பசு கோகத்தி என்று சொல்லப்படுவார், பசுவை நடந்து விட்டது. இது உயரமான தேர்ல போனானா, குட்டையான தேர்ல போனானா, மணிகட்டின தேர்ல போனானா, அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை, இது நடந்து விட்டது. இப்ப என்ன செய்வது கேள்வி. இந்த கேள்வியை கேட்ட உடனே சில அமைச்சர்கள் அழகாக பதில் சொன்னார்கள். அங்கதான் இந்த நாட்டு மரபும் தர்மசாஸ்திரங்களுடைய மரபும் மாறுபடுகின்ற இடம். தர்மசாஸ்திரம் இப்படி ஏதாவது நடைபெற்றால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அதற்கு சில தானங்கள் செய்து பரிகாரம் செய்து விடலாம், பிராயச்சித்தம் செய்து விடலாம் என்று சொல்லுகிறது. அதை அப்படியே எடுத்து ஒப்பிக்கிறார்கள். பசுவதை நடந்தால் என்ன செய்ய வேண்டும், அந்தன்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அண்ணன் சொல்லி இருக்குது அப்படின்னு அமைச்சர்கள் சொல்லுகிறார்கள். தர்மசாஸ்திரம் சொல்லுவதை அப்படியே ஒப்பிக்கிறாங்க. இந்த நாட்டில் ஒரு சம்பிரதாயம், இது வள்ளுவர் பேராசான் இலக்கணம் வகுக்கும் போது இந்த தர்மசாஸ்திரம் சொல்லுகின்ற பல பகுதிகளை மறுக்கிறானவர். இந்த நாட்டினுடைய நாகரிகத்தின் அடிப்படையில், தமிழ் பண்பாட்டின் அடிப்படையில் அவன் இலக்கணம் வகுக்கிறான் வள்ளுவர் பேராசான். ஒரு குரல் அந்த விளங்கிக் கொண்டாதான் இங்க விளங்கிக் கொள்ள முடியும். ஈன்றாள் பசி காண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. பெற்றதாய் பட்டியலகத்தை செய்யும் அதற்கு உரையில் எழுத வந்த பெற்றோர்கள் கற்புடை மனதையும் தன்னைத்தான் காப்பாற்றிக்க முடியாது. குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை, இந்த மூணு பேரும் பட்டினி கிடக்கிறாங்க. இறந்த முப்பினராய் இருமுறும் கற்புடை மனதையும் குழவியும் பசியால் வருந்தும் எல்லக்கன் அப்படி அவங்க பசியில துன்பப்பட்டால் அல்லன பலவும் புரிந்தேனும் புறந்தருக, ஏதாவது அதை நியாயமில்லாத செஞ்சு கூட புறந்தரு அவங்களை காப்பாற்று சொல்லும் தர்மசாஸ்திரத்தினுடைய சட்டங்கள் இந்த நாட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படி என்று அற்புதமாக பரிமையில் உரை எழுதினார். ஆகவே இப்ப அமைச்சர்கள் சொன்னாங்களே பிராய சித்தம் எப்படி பண்றது என்ன பண்றது என்று, அதை மன்னன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? இந்த நாட்டினுடைய அடிப்படையில் இந்த பிராய சித்தம் ஒத்துக்கிடல, அதற்கு மேல வருகிறார். சரி, அவங்க விட மாட்டேங்கிறாங்க. இதுதான் மரபு, இதுதான் சம்பிரதாயம், இதுதான் வழக்கம். இந்த வழக்கத்தை மீறி நம்ம ஒண்ணும் பண்ணக்கூடாது. இந்த வழக்கம் என்பதற்கு கொஞ்சம் வலுவான ஒன்று, அது பெரிய புராணத்துல பல இடங்கள்ல பார்க்கலாம். வழக்கம் என்பதை சட்டம் மீற முடியாது. கஸ்டம் டேக்ஸ் பிரீசிடன்ஸ் ஓவர் தி லா என்று சொல்லுவார்கள். எழுதி வச்ச கூட வழக்கம் மிக முக்கியமானது. ஆகவே இதுதான் வழக்கம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப அவருடைய வாய் அடைக்கிறதை கேள்வி கேட்டான். வழக்கம்ங்கிறது எப்ப வரும்? பரம்பரையா பல பேர் செஞ்சு 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 வந்தால் அது வழக்கம்னு சொல்லலாம். இத போய் வழக்கம்னு சொல்றியே, எந்த நாட்டில் இன்னைக்கு ஒரு இறந்து போய் அந்த பசுமண்டியினுடைய அம்மா வந்து மணி அடிச்சது? ஆகவே இது வழக்கம்னு சொல்றதுக்கு இடமே கிடையாது. முன்னாலும் நடந்திருந்தாலவா பிரிசிடன்ஸ் சொல்லலாம், நடக்கவே இல்லையே. எப்ப இப்படி வந்து தாய் கன்றை இழந்து மணி அடிச்சது? அது வழக்குன்னு சொல்றதுக்கு இனி அதற்கு மேல நீ ஏன் இந்த வழக்கத்தை சொல்ற என்றால், என்னுடைய பிள்ளை என் மகன் செய்த பாதகத்தில் நினைக்கிறீங்க, என் மகன் செய்த மாற்றம் இந்த அதற்கு தெரியும்னா இந்த பிராயத்தை பண்ணுனா அந்த பாவம் போய்விடும் என்று சொல்றீங்க. ரொம்ப ரைட், ஒத்துக்கிறேன். ஆனால் என் மகனுடைய பாவத்தை போக்குமே தவிர உங்க பிராய சித்தம் கண்ணுக்குட்டி இழந்தால் பசுமாட்டுக்கு என்ன பதில் சொல்லும்? அந்த பிராய சித்தம் அது அறநூல்கள், பசுமாட்டை பத்தி கவலைப்படல. அந்த பாவத்தை செய்தவனுடைய பாவத்தை போக்கத்தான் வழக்கம் என்பதை சட்டம் மீற முடியாது. கஸ்டம் டேக்ஸ் பிரீசிடன்ஸ் ஓவர் தி லா என்று சொல்லுவார்கள். எழுதி வச்சுட வழக்கம் மிக முக்கியமானது. ஆகவே இதுதான் வழக்கம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப அவருடைய வாய் அடைக்கிறதை கேள்வி கேட்டான். வழக்கம்ங்கிறது எப்ப வரும்? பரம்பரையா பல பேர் செஞ்சு 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 வந்தால் அது வழக்கம்னு சொல்லலாம்.
எண்ணுற்ற இதனுக்கென்று அமைச்சரை இகழ்ந்து நோக்க என்று சொல்லுவார். அரசன் அமைச்சர்களிடத்தில் பேசும்போது மதியுடைய அமைச்சர்களாக இருப்பார்களேயானால் வாய்விட்டு கேட்க வேண்டிய தேவை இராது என்று சொல்லுவார்கள். மடங்களிலேயும் அதை சொல்லுவார்கள். செவியிற் கண்டு கண்ணில் கூறி என்று சொல்லுவான். தமிழ்நாட்டில் பார்க்கிறது காலால பார்க்கிறானாம், கண்ணினாலே சொல்லுகிறானாம். அமைச்சர்களை ஒரு பார்வை பார்த்தான் விசரிங் லுக் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். அப்படியே பொடி பொடியா போறாப்புல ஒரு பார்வை பார்த்தான். அமைச்சரை இகழ்ந்து நோக்க அவன் ஒருத்தன் ஒருத்தன் பார்த்துக்கிட்டான். உடனே அந்த அமைச்சர் குழுவிலே வயதான ஒருவன் எழுந்து பேசினான். அந்த ஒரு பாட்டு தான் இப்ப சொல்ல போறேன். அவன் என்ன சொன்னான், அரசே இந்த பசுமாடு இருக்குது, இது தன்னுடைய கண்ணுக்குட்டியை இழந்து விட்டது. அரசகுமாரன் தெருவில் தேர் மேலே ஏறிக்கொண்டு அரச வீதியிலே போனான். அப்படி போகின்ற காலத்தில் ஒரு பசுங்கண்ணுக்குட்டி வந்து சக்கரத்துக்குள்ள தலையை கொடுத்துச்சு, செத்து போச்சு. ஆகவே அதனுடைய தாய் வந்து விளைத்தது இத்தன்மை என்றான். இதுதான் சமாச்சாரம். இதன் மேல என்ன நகழ்ந்தது? அரசன் பேசுகிறான், இதற்கு என்ன பரிகாரம் என்று அந்தணர்கள் சொன்னார்கள். பொன்னினாலே பசுமாடு செய்து கொடுத்து விட்டால் பாவம் போய்விடும் என்று அரசன் சொன்னான். பாவம் போய்விடும், ஆனால் பசுமாட்டுக்கு என்ன அதனால லாபம்? என் பையனுடைய பாவம் போகலாம், ஆனால் குழக்கன்றை இழந்தளரும் கோவுறு நோய் மருந்தாமோ அது? தன்னுடைய கண்ணுக்குட்டியை இழந்து விட்டு கதறுதை இந்த பசுமாடு, இதுக்கு அது என்ன பரிகாரம்? என்ன செய்ய முடியும்? பாவம் அவன்லாம் பேசாம இருந்தான். அதற்கு மேல மனுநீதி என்ன செய்தான் என்று தெரியும், அதையும் பார்க்க போகிறோம். இப்ப முதல்ல அந்த அமைச்சன் இருக்கிறானே, அவன் இந்த காலத்து அமைச்சர் கூட பக்கத்தில் நிற்க முடியும். அப்படி ஒரு விடை சொன்னான். வளவ நின் புதல்வன் ஆங்கு ஓர் மணிநெடும் தேர் மேல் ஏறி அளவில் தேர் தானே சூழ அரசு உலாம் தெருவில் பொங்க ஆண் கன்று ஒன்று தேர்க்கால் இடை புகுந்து இறந்ததாக தளர்வு தாய் வந்து விளைத்தது இத்தன்மை என்றான். இது ஒரு பாட்டு. சாதாரணமாக பெரியவர்களுடைய பாட்டை கம்பர் சேக்கிழார் ஆழ்வார்கள் தேவாரங்களை எல்லாம் நம்ம என்ன பண்றோம், ஒரு முறை படிக்கிறோம். பொருள் தெரியலன்னா அந்த பொருள் எழுதியிருக்கிறாங்களே, உரை என்று பேரு, அழகா அதுக்கு பேர் வச்சான் தமிழ. தலகாணி உரைன்னா என்ன அர்த்தம்? உள்ள இருக்கிறது தெரியாம பண்றதுதான் உரை. சாதாரணம் அதுதானே, அழுக்கு தலகாணியா இருந்தா கூட உரையை போடுறான்னா உள்ள இருக்கிறது தெரியாது. ஆகவே பாட்டுக்கு உரையின்னா அந்த கவிஞன் என்ன சொன்னானோ அது சத்தியமா தெரியாம பண்றதுதான் உரை. இது உண்மையை பல காலத்துக்கு முன்னால தெரிஞ்சு நம்மவர்கள் பெயர் வச்சார். இந்த உரையை படிக்கிறோம். இதனால விளைகின்ற பயன் என்ன? அவங்க என்ன சொன்னாங்களோ அது நம்மளுக்கு இந்த ஜென்மத்தில் புரியாம போகும். ஆகவேதான் அதையே திருப்பி திருப்பி பாருங்க. சான்றோர் கவியனை கிடந்த கோதாவரியினை வீரர் கண்டாருமா கம்பன். சான்றோர் கவி இருக்குதே கோதாவரி மாதிரி, ரியல் டெப்த் அண்ட் அப்பேரன் டெப்த்னு சொல்லுவான் பிசிக்ஸ்காரன். பார்த்தா இதுதான் அர்த்தம்னு தெரியும். இன்னும் கொஞ்சம் நின்று பார்த்தா ஓ இந்த அர்த்தம் இருக்கான்னு தெரியும். ஏன்னு ஒரு கேள்வி கேட்டா இன்னொரு அர்த்தம் தெரியும். எதற்காக ஒரு கேள்வி கேட்டா இன்னொரு அர்த்தம் தெரியும். இது பெரியவர்களுடைய கவிதைக்குள்ள இலக்கணம். அதை எப்படி செய்கிறது? பெஸ்ட் வேர்ட்ஸ் இன் தி பெஸ்ட் ஆர்டர். சிறந்த சொற்களை சிறந்த முறையில் அடுக்கினால் சிறந்த பொருள் கிடைக்கிறது. ஒரு பொருள் அல்ல, நூற்றுக்கணக்கான பொருள். ஆக மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சிறந்த கவிதையை மாதளம்பழத்துக்கு ஓமையா சொன்னார். மாதளம்பழம் மேல கடினமான தோல், அதை உடைக்கணும். உடைச்சா அப்புறம் உள்ள மஞ்சளா அது வேற மூடிக்கிட்டு இருக்கும். அதை பேட்டா ஒரு வரிசை இருக்கும். அந்த ஒரு வரிசையை தின்னு தூக்கி எறிஞ்சான்னா அவன் பைத்தக்காரன். அதுக்கடியில இன்னும் மெல்லி ஸ்டோல் ஒண்ணு இருக்கும், அதை கிளப்பணும்னா அதுல ஒரு வரிசை இருக்கும். அப்புறம் மறுபடியும் மஞ்சளா இருக்கும். ஆக பேக்க 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 வந்து கொண்டே இருக்கிறது போல இருப்பது மாதுளம்பழம். சான்றோர் கவி அப்படி இருக்கும். இப்ப ஒரு பாட்டு தான், ஒரு வார்த்தை கூட இதுல கடினமான வார்த்தை இல்லை. வளவ என்றால் அரசனேன்னு அர்த்தம்.
நின் புதல்வன் ஆங்கு ஓர் மணி நெடும் தேர் மேல் ஏறி அளவில் தேர் தானை. தானைங்கிற ஒரு சொல்லு தெரியாத சொல்லு, படைகள்னு அர்த்தம். சூழ அரசு உலாம் தெருவில் போங்கால் இளைய ஆண் கன்று ஒன்று தேர்க்கால் இடை புகுந்து இறந்ததாக தளர்வுறும் அத்தாய் வந்து விளைத்தது இத்தன்மை என்றாராம். ஒரு சொல் கூட விளங்காத சொல் இல்லை. நாம என்ன செய்யறோம், போயிடுறோம் அடுத்த பாட்டு. நின்னு கேள்வி கேட்டால் சேக்கிழார் வெளிப்படுவார். அதுல அவன் சொன்னான் வளவ என்று கூப்பிட்டானா, சோழனுக்கு நூத்து கணக்கான பேர் இருக்கும் போது ஏன்யா வளவ என்ற பெயரை கூப்பிட்டான். கருத்துடை அடை என்று சொல்லுவார்கள் தமிழர்கள். அந்த நேரத்துக்கு அந்த அடைமொழி தேவை. எத்தனையோ பசுமாடு இருக்கு, ஏன்யா இது கவலைப்படுறேன்னு அர்த்தம். வளப்பத்தை உடையவனே நின் புதல்வன், சக்கரவர்த்தி கிட்ட போய் ஓம் புள்ளேன்னு எவனா சொல்லுவானா, சொல்லுகிறான். ஏன் தெரியுமா, பின்னே வர்ற குற்றத்தினுடைய ஆழத்தை குறைப்பதற்கு அந்த வயது முதிர்ந்த அமைச்சன் என்ன செய்கிறான், முதல்லயே சன்னகட்ட கொடுத்துக்கிட்டே வர்றான். ஓம் புள்ளேன்னு அரசனுடைய கோபம் கொஞ்சம் தனியும். இது உலக இயற்க. வள்ளுவன் அற்புதமாக சொன்னான் அல்லவா, நம்ம வீட்டு புள்ள சாப்பிடும் போது கைய வச்சிருச்சுன்னா என் தங்கம் தங்கம் துடைச்சுக்கடா கண்ணு, அடுத்த வீட்டு புள்ள தப்பித்தவருக்கு வச்சு நான் பீட பீட, என்ன ஒரு டர்ட்டி ஹேபிட்ஸ் தெரியுமா. இதை பார்த்தான் வள்ளுவன், அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம்மக்கள் சிறுகையாதிய கூழ்னா, தம்புள்ள கைய வச்சாத்தான் அது அமிழ்தினும் ஆற்ற இனிது, இல்லாட்டி போனா டர்ட்டி சைல்ட், அது மனித மனோநிலை. ஆகவே இந்த அமைச்சன் சொன்னா ஓம் புள்ளை நின் புதல்வன் ஆங்கு ஓர் மணிநடும் தேர்மேல், எங்கையோ நடந்தது. இன்றைக்கு மனித மனோநிலை எப்படி, தினத்தந்தி பேப்பர் படிக்கிறவன் தெரியும், சதக்கென்று வெட்டினான் குபுக்கென்று பாஞ்சதுன்னா எங்கடான்னு கேட்பான், கோயம்புத்தூர்ல எங்க பாருவோம்மா, பட்டணத்துல நான் தள்ளி அட்ட பக்கத்து போயாமா. ஆகவே எங்கையோ நடந்ததற்கு வேல்யூ குறைவு. அதற்காக அந்த சொல்லை போடுகிறான் மந்திரி, வளவ நின் புதல்வன் ஆங்கு, எங்கையோ அடுத்த ஊர்ல நடந்த மாதிரி, ஓர் மணி நெடும் தேர் மேல் ஏறி. தேருக்கு அடைமொழி மணித்தேர் நெடுந்தேர். இது சாதாரணமா தமிழ் அடைமொழி இல்லாம சொல்ல மாட்டான், அந்த மாதிரி நினைச்சா பெருந்தப்பு பண்ணிவிடுவோம். ஏன் அந்த அடைமொழியை போடுகிறான், பின்னே வருகின்ற குற்றங்கள் எத்தனையோ வரப்போகுது, அத்தனை சார்ஜ் செய்யும் அடிக்கிறதுக்காக இந்த சொற்கள். மகாராஜா தேர் மேல போற ஒரு கண்ணுகுட்டி வர்றதை பார்க்க முடியாது, ஏன் அது நெடுந்தேர், உயரமான தேர்ல ஏறிக்கிட்டு போறவன் கீழே வர்ற கண்ணு குட்டியை பார்க்க முடியாது. ஏண்டா கண்ணு குட்டி சும்மா வராதே, அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு தானே வரும், இவன் நிறுத்தக்கூடாதா தேரை, மணி தேர் சுத்தி கட்டி இருக்கிற மணி கிணுகிணுகிணுன்னு அடிச்சுட்டு போனா கண்ணு குட்டி சத்தம் எங்க இருந்து கேட்கும். நேற்று பார்த்தோமே நந்தனாருடைய வரலாற்றிலே சொல்லுகிறாரே சேக்கிழார் பெருமான், சின்ன நாய்க்குட்டி போடுற சத்தத்தை அரைக்கசைத்த இருப்பு மணி குறைக்கும், ஆகவே அந்த சத்தமும் கேட்க முடியாது என்று சொல்வதற்காக மணி நெடும் தேர் மேல் ஏறி. அதை விட முக்கியம் நம்ம இப்ப போடுறோம் இல்ல, ஒன் வே பாசேஜ் போவதற்கு மட்டும் போடுறோம், அதுல பெரும்பாலும் வருகின்ற வண்டிகள் தான் வரும். இது நம்ம நாட்டு வழக்கம், ஒன் வேன்னு போட்டா அது ஆப்போசிட்ல போறதுதான் மரபு. இவன் என்ன சொன்னா, அரசு உலாம் தெருவில் போங்கால், சக்கரவர்த்தி கோவிச்சுக்கிட்டு புண்ணியம் இல்ல, இந்த தெருவில் கண்ணுகுட்டி வர்றதுக்கு ரைட்டே கிடையாது. ஏன், அரசு உலாம் தெருவு, அரசர்கள் உலா போகின்ற தெருவில் கண்ணுகுட்டிக்கு என்ன வேலை, ஒன்வே டிராபிக் ஆபத்து, எதிர்ப்பக்கம் வந்து அடிபட்டா குற்றம் அவனுடையது. அரசு உலாம் தெருவில் போங்கால் அதற்கு மேல போகிறான், இளையான் கன்று அதுக்கு புத்தியே கிடையாது மகாராஜா, ரொம்ப சின்ன கண்ணுகுட்டி, இரஸ்பான்சிபிளா குதிச்சுக்கிட்டு வந்து விழுந்துருச்சு, அதற்கு மேல ஒருபடி போகிறான், இளையான் கன்று தேர்க்கால் எடை புகுந்து இறந்ததாக. கால்னா தெரியுமில்ல, ஆரம்னு சொல்றோம் அல்லவா, அந்த ஆரத்து நடுவில் கொஞ்சம் படிச்சவனு கூட தெரியும் மூமெண்ட் இருக்கிற சக்கரத்துல குறுக்க தலையை விடவே முடியாது, சக்கரத்தினுடைய சர்க்கம்பரன்ஸ்ல விழுகலாமே தவிர உள்ள தலை விட முடியாது. இந்த மந்திரி சொல்லுகிறான், இளையான் தந்து தேர்க்கால் எடை புகுந்து சக்கரத்தினுடைய ஆரத்துக்கு உள்ள தலையை விட்டுச்சு, எப்படி விட முடியும், விட்டுச்சு மகாராஜா, அது சாவணம்னே வந்திருக்குதுங்கிறான். இளையான்கன்று தேர்க்கால் இடை புகுந்து இறந்தது. இப்ப இந்த அரசகுமாரன் என்ன குற்றம் செய்ய பேர்ல சாத்த முடியும், அவனுக்குரிய தெரு பெரிய தேர்ல ஏறிக்கிட்டு போனா
மணிகட்டின தேரு இத்தனையே நீ குற்றம் சொல்வதாக இருந்தால் அரசே இன்னும் உன்னை இங்கு கவனிக்கணும். தானை சூழ அளவில் தேர் தானை சூழ போனான், சுத்தி படைகள் வேற போச்சு. அத்தனை பயல இந்த கண்ணூட்டி நிறுத்தி இருக்கலாம், இத்தனை பயங்களையும் மீறி இந்த கண்ணூட்டி வந்ததுன்னா இவன் பேர்ல குற்றம் சொல்ல முடியாது. ஆக ஒரு கவிதையில இந்த சொற்களை அடுக்குவதன் மூலம் இவ்வளவு ஆழமான பொருளை வைத்து பேசுவது சேக்கிழாருடைய இயல்பு என்பதை தெரிந்து கொள்ளுகிறோம். இதற்கு மேல இந்த நாட்டினுடைய அடிப்படையான அறத்தை பேசுகின்றார். யாரோ சொன்னாங்க பிராயசித்தம் பண்ணிடலாம், அப்படின்னா ஏதோ தங்கத்துல ஒரு கண்ணுக்குட்டிய பண்ணி அதை தண்ணியை தெளிச்சு கொடுத்துட்டா பாவம் போயிடும். இன்றைக்கும் அதைதான் செய்யறோம், நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டு போய் திருப்பதி ஆனிட்ட உண்டியில போட்டுட்டு எல்லாட்டி பழனியாண்ட வந்த ஒரு கூட பாலை கொடுத்து கணக்கு தீர்த்து போடுறோம். பிக்ஸ், இது நடக்காதுன்னு நான் தமிழன். வள்ளுவன் சொன்னான், அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. இதை சம்பிரதாயமாக வச்சிருக்கிற மேல்நாட்டுல ஒரு பழக்கம் உண்டு. ஆசுபத்திரியில நோவா இருந்தாங்கன்னா ஒரு புத்தகத்தை வச்சிருப்பாங்க வெளியில, நம்ம போய் அவங்கள பார்க்கணுங்கிற அவசியம் கூட இல்ல, போய் அந்த புத்தகத்துல கையெழுத்து போட்டு வந்துட்டா போறோம். இத வேலையத்து போய் சௌக்கியமான படிச்சு பார்ப்பான் ஏன் அவன் பார்க்க வந்தான். நம்ம நாட்டு சம்பிரதாயம் அது அல்ல. உங்களுடைய துயரத்துல பங்கு கொள்ளுகிறேன்னு சொல்லிவிட்டு போற போதே அன்னபூர்ணாவில சாப்பிட்டு போனா அர்த்தம் இல்லை. துயரத்தை உண்மையாக பங்கு கொள்ள வேண்டுமானால் அவன் அனுபவிக்கிற துன்பத்தை நாமும் அனுபவிக்க வேண்டும். இது அந்த நாட்டு பண்பு. அதைத்தான் சொல்லுகிறார், பிரிதின் நோய் போற்ற வேண்டும். பசுமாட்டினுடைய நோய் என்ன? குழந்தை இழந்து அழுகிறது. இப்போ அதை தன்னோய் போல் நான் போற்ற வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? என் பிள்ளை இழந்து. ஆகவே மற்ற இதனுக்கு இதுவே செயல். அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்ற குரலை வைத்து இந்த துயரத்தை நானும் பங்கு கொள்ள வேண்டும். சும்மானாட்சிக்கு இந்த துயரத்தில் பங்கு கொள்ளுகிறேன் ரெசல்யூஷன் பாஸ் பண்றதில்ல, உண்மையாகவே பெற வேண்டும். அதற்கு என்ன வழி? என் மகனை இழந்து நான் வருந்த வேண்டும். ஆகவே ஒருமைந்தன் தன்குலத்துக்கு உள்ளான் என்பது உணரான் மறுமந்தன் தேராழி செலுத்திவிட்டான். இது மனுநீதியினுடைய வரலாறு. இந்த அடிப்படையை சொல்வதன் மூலம் இந்த நாட்டில பெரியவர்கள் எந்த அற வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை நிரூபிக்கிறார் சேக்கிழார். பிறருடைய துயரத்தை போக்க வேண்டும், போக்க முடியலன்னா அந்த துயரத்திலே பங்கு கொள்ள வேண்டும். இது இந்த நாட்டினுடைய அடிப்படையான அறம். இதை வைத்துக் கொண்டு அடியார்களுடைய வரலாற்றை பார்ப்பீர்களேயானால் இந்த அடியார்கள் அத்தனை பேரும் பிறருடைய துயரத்தை போக்குவதையே குறிக்கோளாக கொண்டிருந்திருக்கிறார். அது முடியலன்னா தாங்களும் முடிஞ்சு போனாங்க, அவ்வளவுதான். அதை பின்னே நாம் பார்க்க முடியும்.